வாங்க, இன்னைக்கு நம்ம வஞ்சர மீன் வச்சு மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைலில் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், இது குட்டி வஞ்சரம்னு சொல்லுவாங்க. தலைப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், சரிங்களா? நான் தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மீன் மேலெலாம் பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்குறதுக்காக கோடு போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இதில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மீன் பொளிச்சதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா போட்டு வச்சிடணும், அப்புறமே நம்ம தக்காளி வெங்காயம் அந்த மசாலா பண்ணணும், அப்புறமே வாழை இலையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது மூணு ஸ்டெப் இருக்குது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க பாருங்கள், இந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. நான் வெறும் மிளகாய்த்தூள் தான் போடுறேன், உங்களுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பாருங்கள், கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். இதில் சீடு விழுந்தது இல்லையா, அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன். நான் கேரளா ஸ்டைல் சொன்னேன் இல்லையா, அப்போ தேங்காய் எண்ணெயில் பண்ணாதங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரை கிலோ மீன் தானே எடுத்திருக்கோம், அந்தளவுக்கு இது மேலே பூசிட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மசாலா போதுமானது தான். இப்போ இதில் மீனை போட்டு நம்ம கலந்துடலாம். மீனை போட்டுக்கலாம். ஒரு 2 மீனாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமே அடுத்தடுத்து போடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா உள்ளெல்லாம் நல்லா மீனுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க மசாலாவை. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா மீனுக்கும் நல்லா மசாலா போட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. உங்களுக்கு அது டைம் இருந்தால் அதிக நேரம் கூட நம்ம ஊற விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மீனுக்குள்ளேயும் நல்லா உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா க்ளீனாக போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு மசாலா போதும். நம்ம ஏன்னா மிளகாய்த்தூள் காரத்தூள் தான் போட்டிருக்கோம், அப்புறம் மசாலாலாம் வேறு பண்ணணும், ரொம்ப காரம் ஆகிடும், சரிங்களா? அது மசாலாலாம் நம்ம பச்சை மிளகாலாம் வேற சேர்ப்போம். இவ்வளோதாங்க, இதை இப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். பாருங்கள், நான் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம், இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் போட்டுக்கலாம். போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப கறிகிற மாதிரி மீன் வேக வேணாம், ஒரு 70% மீன் வெந்தால் போதும். பாருங்கள், மீன் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, திருப்பி போட்டுட்டோம். இப்போ இதுவும் வேகட்டும். பாருங்கள், அந்த பக்கமாக மீன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். Thank you.
பாருங்க எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரெண்டு மீன் இருக்கு, அதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதையும் போட்டோம். இப்போ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வேகட்டும். பாருங்க அந்த பக்கமும் ஒரு நிமிஷம் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். பாருங்க எல்லா மீனையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதில் நான் அதே எண்ணெய் தான், மீன் பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை தான் வச்சுருக்கேன். அதில் ஒரு ரெண்டு சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பாருங்கள் சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு ரெண்டு பெரிய பெருசாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், எல்லாமே நல்லா பொட்டிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள் இந்த பூண்டுலாம் போட்டோம் இல்லையா, அதோடைய மனம் இஞ்சி இதெல்லாம் மனம் சூப்பராக வருதுங்க. இப்போவே ஏதோ மீன் பொழிச்சு எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்து நான் நல்லா பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டால் சீக்கிரமாகவே எல்லாமே நல்லா வதங்கிடும். பாருங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், நல்லா கலராக இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்குன்னு. நீங்கள் வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்குங்க காரம் பார்த்துட்டு, சரிங்களா? இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு காரம்லாம் நம்ம விருப்பந்தாங்க, ஆனால் நான் போட்டிருக்க அளவு நார்மலான காரம் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்குங்க, காரம் கரெக்டாக இருக்கும், உப்பு மட்டும் உங்கள் அளவுக்கு பார்த்துக்குங்க. இதில் நான் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஃப்ரை பண்ணும்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டோம், அதனால் உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்களா? நம்ம எடுத்துக்கிற மீனுடைய அளவு பொறுத்து தான். நான் எடுத்துருக்கிறது ஒரு அஞ்சு மீன் இருக்குது, சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. பாருங்கள் இது வதங்கின்னு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா மசாலா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வெந்து வரட்டும். அவ்வளோதான், மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாழை இலையில் மடிக்கலாம். வாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுணும். அவ்வளோதாங்க, மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வாழை இலையில் வச்சு ரெடி பண்ணலாம். வாங்க
பாருங்கள், வாழை இலையை நம்ம அடுப்பில் சுட்டு ரெடி பண்ணிட்டோம். சும்மா ஸ்டவ்வில் காட்டினாலே போதுங்க, அது நல்லா வாடிடும். வாடி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மசாலா வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பெரிய மீன் ரெண்டையும் ஒரு இலையிலையும், சின்ன மீன் ஒரு மூணு மீனையும் ஒரு இலையிலையும் நம்ம வச்சு கட்டிக்கலாம். மசாலா நம்ம விருப்பத்தை பொறுத்தது தாங்க, எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நம்ம காரம், நமக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மீனை வச்சுட்டோம். இப்போ இது மேலே கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். இந்த வால் பகுதிக்கிட்டலாம் நல்லா மசாலா வச்சுக்கோங்க, இல்லை இலையை கிழித்து விட்டுறப்போது. அவ்வளோதாங்க, மசாலா நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து மடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மடிச்சிட்டோம். இப்போ இதை நூல் வச்சு கட்டிக்கலாம். என்கிட்ட இப்போ அந்த என்னது பாருங்கள், வாழை நார் இருக்குது. இலை வாங்கும் போதே அவங்க கட்டி தந்தாங்க, லக்கிலி எனக்கு இது கிடைச்சாச்சு. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நூல் வச்சே நம்ம கட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை கட்டிக்கலாம். நம்ம கட்டிட்டோம். இப்போ இன்னும் மீன் இருக்குல்லையே, அதையும் நம்ம இதை மாதிரி பேக் பண்ணிக்கலாம். மசாலா வச்சுக்கலாம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டோம், இப்போ மீன் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வச்சுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது நிறையாவே இருக்குங்க. இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னாக்கா நிறைய வச்சுட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நான் அதனால் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சேன் இல்லையா ரெண்டு மீனில், இதில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். சிலருக்கு காரம் பிடிக்கும், சிலருக்கு காரம் அதிகம் பிடிக்காது, அதனால தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் நிறைய மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம். பாருங்க, நான் ஃபுல்லாகவே இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா ரெகுலராக, அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் நல்லாவே நம்ம பேக் பண்ணிட்டோம். பாருங்கள், ஏற்கனவே பேக் பண்ணது இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பேக் பண்ணோம் இல்லையா வாழை இலையில் அந்த மீனை வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வைங்க, மேலே தெரிக்கும். சொன்னதுலங்க மேலே தெரிக்கும், பார்த்து வைங்க. பாருங்க, ரெண்டுத்தையும் வச்சாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க, இல்லைனா ஃபுல்லாக தெரிச்சிடும். பாருங்க, இது மேலே போட்டு நான் ஒரு மூடியை போட்டு மூடிட்டேன். சரிங்களா, நல்லா அழுத்தி மூடி விடுங்க. அப்போ தான் வேகும். இப்போ இதை தீயை வந்து நீங்கள் சிம்லேயும் வைக்க வேணாம், ஹையாகவும் வைக்க வேணாம்,
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இந்த பக்கம் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இருக்கும், அதை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். பாருங்கள் நான் தட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்சால் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க. பாருங்கள் நல்லா அந்த இலையோடைய கலர் மொத்தம் மாறிடுச்சு. பாருங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா அழுத்தி மூடி விடுங்க. பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடிட்டே மாருங்க. இந்த மாதிரி மூடி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு எண்ணெய் எப்படி கொதிக்குது பாருங்கள். சுற்றி பாருங்கள் பிளேட்டுக்கு எடுத்துட்டோம். கொஞ்சம் ஆரட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வாழை நாரை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணவே நாங்கள் அதுவே வச்சோன்னு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். சுடும் பாருங்கள். உள்ளே வரைக்கும் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா, நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதில் எப்படி இருக்குது பார்க்கலாமா. சுடுதுங்க பார்த்து பாருங்கள். இதுலேயே உள்ள வரைக்கும் எப்படி உள்ள வரைக்கும் அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக, அவ்வளோதாங்க. மீன் பொழிச்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் பொழிச்சது செய்து பாருங்கள். அது இந்த ஃபுல் வஞ்சிரமாக இருக்கு இல்லையா, சின்ன வஞ்சிரம்னாலும் இது ஃபுல்லாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மீன் பொழிச்சது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத கூட நம்ம எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.